நம்ம ஊரில் வந்து பெரிய பிரச்சனையே பார்த்தீங்கன்னா, ஓ வெளிநாட்டு சரக்கா, வெளிநாட்டு சரக்குனா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்கும் விலை அப்படின்னு சொல்லி நினைப்போம். அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. இப்போ நம்ம அடுத்து ஓட்கா செக்ஷன் போவோம். ஃபேவரட் ரஷ்யன் ஓட்கா செக்ஷன். நீங்கள் இப்போ இங்கே பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓட்கா தான். இதெல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிக்கு திறந்து 10 மணி வரைக்கும் இருக்குது. முதல்ல இந்த ஊரில் வந்து சரக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் மாதிரி தனியாக வந்து ஒழிச்சு வச்சு கேட் போட்டுலாம் இருக்காது. இங்கே வந்து எல்லா இடத்துலையும் ஃப்ரீயாக கிடைக்கும். வாங்க, அது எங்கே இருக்குன்னு உள்ளே போய் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு ஷாப்பிங் மால், சூப்பர் மார்க்கெட். அதுக்குள்ளே தான் இப்போ நான் போகிறேன். அதுக்குள்ளே சரக்கு விற்கிறாங்களா இல்லையா அப்படின்றத நம்ம பார்ப்போம். எங்கே வந்து எல்லா நார்மலான ஒரு மளிகை பொருட்கள்லாம் கிடைக்கக்கூடிய இடத்துல இங்கே வந்து சரக்கு இருக்கான்னு போய் பார்ப்போம். வாங்க, இதுதான் சூப்பர் மார்க்கெட். இங்கே இருக்கிற ஒரு மாலில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் மார்க்கெட். நார்மலாக வந்து நம்ம ஊரில் வந்து இருக்கு இல்லைங்களா, சென்னையில் இந்த மாதிரி, மும்பை, எல்லா இடத்துலையும் பெரிய, கோயம்புத்தூர் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பெரிய பெரிய மாலில் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு சூப்பர் மார்க்கெட் தான் இது. இங்கே வந்து சரக்கு கிடைக்குதா அப்படின்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், இங்கே சாக்லேட் இருக்குது, அது பக்கத்துலேயே வந்து ஓட்கா பாட்டில் வச்சுருக்காங்க. தேடிய பயணம் நம்ம வந்தாச்சு. இப்போ சரக்குடைய செக்ஷனுக்கு வந்தாச்சு. இங்கே பாருங்கள் எப்படி சூப்பராக அழகாக அடிக்க வச்சுருக்காங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் கேட்டுக்குள்ளெல்லாம் கை விட்டு வாங்க தேவையில்லை. எல்லா டைம்லேயும் வந்து சரக்கு கிடைக்கும், டைம் லிமிட்லாம் கிடையவே கிடையாது. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வினோ, வினோ மீன்ஸ் வந்து ஒயின் ரஷ்யன் மொழியில் சொல்லிட்டேன். பாருங்கள் இதெல்லாமே வந்து ஒயின் தான், இதெல்லாமே ஒயின் தான். நிறைய நாட்டுடைய ஒயின் இங்கே இருக்குது. ஜோர்ஜியன் ஒயின் இருக்குது, அப்புறம் இட்டாலியன் ஒயின் இருக்குது. இந்த மாதிரி நிறைய கண்ட்ரியுடைய ஒயின் வந்து இங்கே இருக்குது. ஃபாரின் கண்ட்ரிஸோடைய ஒயின் பாட்டில்ஸ்லாம் இங்கே இருக்குது. இதெல்லாமே ஒயின் தான். ஊரில் பார்த்தீங்கன்னா ஒயின் வந்து கிடைக்கிறது கஷ்டம், சில இடத்துங்களில் மட்டும் தான் கிடைக்கிது. அது நல்ல ஒயின் கிடைக்கிறதுல இங்கே பாருங்கள் என்ன ரேட்டில் இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். இங்கே பாருங்கள், இது வந்து 6.49 ரூபல் போட்டிருக்காங்களா. இது வந்து கிட்டத்தட்ட நம்ம ஊர் காசுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது, 200 ரூபா வருதுங்க இந்த பாட்டில். இங்கே பாருங்கள் ரெட் ஒயின் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 200 ரூபா தாங்க இந்த ஊரில். அதுக்கும் கீழே நிறைய இருக்குது, 150 ரூபாய்க்கு ஒயின் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 150 ரூபா ஒரு ஃபுல் பாட்டில் ஒயின், நல்ல குவாலிட்டியாக இருக்கும். நம்ம ஊரில் பெரிய பிரச்சனை வெயில் காலத்தில் என்ன, அண்ணா கூலிங்காக ஒரு பியர் கொடுங்க, அண்ணா கூலிங்காக ஒரு பியர் கொடுங்க. அது வந்து நம்ம கேட்குற பிராண்ட் கிடைக்காது. இங்கே பாருங்கள் எல்லாமே கூலிங்கான பியர் தான், எவ்வளோ வெரைட்டியாக வச்சுருக்காங்க பாருங்கள். சும்மா 2 ரூபல் இது வந்து கிட்டத்தட்ட 60 ரூபா தாங்க ஒரு டின் பியர், 60 ரூபா நம்ம ஊர் காசுக்கு. எல்லாமே பியர் தான், வெரைட்டியாக வச்சுருக்காங்க, ஃபுல் வெரைட்டி இருக்குங்க. எல்லாமே ஃப்ரிட்ஜில் இருக்கும், கூலிங்காக இருக்கும். சும்மா எங்கள் கூல்ட்ரிங்க்ஸ் மாதிரி இது எல்லாமே பியர் ஐட்டம்ஸ் தான், ஃபுல்லாக ஃப்ரிட்ஜில் அடிக்க வச்சுருக்காங்க. கூலிங்காக பியர் வேணுன்றவங்க இங்கே வந்துடுங்க, ஃபுல்லாக பாருங்க இது எல்லாமே கூலிங் பியர் தான். நீங்கள் போய்ட்டு நீங்களே செலக்ட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். யாருக்கிட்டையும் வந்து கியூவில் நின்று கம்பிக்குள்ளே கை விட்டெல்லாம் வாங்க தேவையில்ல. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த விஸ்கி, பிராந்தி அந்த மாதிரி ஐட்டம். இதெல்லாம் பாருங்கள் நல்ல ஒரு குவாலிட்டியான ஐட்டம் வந்து பாருங்கள் என்ன ரேட் போட்டிருக்காங்க, 300 ரூபா தாங்க இது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 300 ரூபா ரேஞ்சில் தான் இருக்குது, விஸ்கி, பிராந்தி அந்த மாதிரி ஐட்டங்க. இங்கே பாருங்கள் நம்ம ஊரில் குவாட்டருக்கு எப்படி அலைவாங்க, குவாட்டர் கொடுங்க, அது அதுக்கு மேலே வந்து 100 ரூபா குவாட்டர்னால் 20 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுங்கன்னு கேட்பாங்களே. இது பாருங்கள் குவாட்டர் பாட்டில் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கவே. இதோடைய விலை பாருங்கள் 90 ரூபாங்க இதோடைய விலை. இதுக்கு மேலே நீங்கள் ஒரு பைசா கூட கொடுக்க தேவையில்ல, அப்படியே கவுண்டரில் எடுத்து போய் பில்லை போட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். 90 ரூபா கொடுத்துட்டு குவாட்ரு டக்கிலா இதெல்லாம் எல்லாமே இருக்குது பாருங்கள், 150 ரூபா தாங்க எல்லாமே வந்து. ஹாஃப் பாட்டல், அப்புறம் முக்கா பாட்டல் இதெல்லாம் பாருங்கள், ஃபுல் பாட்டில் எல்லாமே வந்து. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கேன்பெரி டேஸ்டில் இருக்குது, நிறைய வெரைட்டி இருக்குது பாருங்கள். இது எல்லாமே 300 ரூபா ரேஞ்சில் தான் இருக்குது இந்த பாட்டில் எல்லாமே. அதுக்கு மேலே 1 ரூபா கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுக்க தேவையில்லை.
பாருங்க இந்த பாட்டில்லாம் பார்த்தீங்கன்னா 90 ரூபாய் தான். பாட்டில் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இது வந்து ஓட்கா, அதுவும் வந்து 300 ரூபாய் தான். ஆல்மோஸ்ட் எல்லாமே இந்த 300 ரூபாய் ரேஞ்சில் தான் இருக்குது. ஃபுல் பாட்டில், முக்கால் பாட்டில். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒயின், ஒயினே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கூட பேக் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் வந்து பாக்ஸ் மாதிரி பண்ணி அதில் பேக் பண்ணுறாங்க பாட்டில்ஸ் இல்லாமல். எல்லா வெரைட்டியான ஒயின்ஸும் இருக்குது. இதுவும் வந்து ஈஸியான முறையில் பாட்டில் இல்லாமல் பேக் பண்ணுறாங்க. நம்ம ஜூஸ் பாட்டில் மாதிரி இருக்குது பாருங்கள், ஜூஸ் பேக்கேஜ் மாதிரி இருக்குது பார்க்கவே. இது எல்லாமே ஒயின் வெரைட்டி தான். எவ்வளோ வெரைட்டி இருக்குது பாருங்கள், எல்லாமே ஒரு 200 ரூபாய் ரேஞ்சில் தாங்க இருக்குது மேக்ஸிமம். நல்ல குவாலிட்டியான ஒயின் வாங்க. நம்ம அடுத்து ஓட்கா செக்ஷன் போவோம். ஃபேவரட் ரஷ்யன் ஓட்கா செக்ஷன். இப்போ இங்கே பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓட்கா தான். இது எல்லாமே பாருங்கள் வாட்டர் பாட்டில் பாருங்கள், சின்ன பாட்டில் வாட்டர் பாட்டில் ஓட்கா. நல்லா ஒயிட்டாக இருக்கா, ப்யூர் ஓட்கா. கிட்டத்தட்ட 40%. இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 100 காசுக்கு 90 ரூபாய் நண்பா. இதுக்கு மேலே நீங்கள் 1 ரூபாய் கூட கொடுக்க தேவையில்ல. அழகாக போயிட்டு பில் கவுண்டரில் பில் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்கள் வந்து எங்கேயும் கியூவில் நிற்கணும், யாருக்கும் வந்து பேச்சு வாங்கணும், மரியாதை குறைவாக அந்த பேச்சுக்கே இடம்ல அழகாக வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அது ஒன்றும் வேறு என்ன வேற இருக்குங்க. இதுவும் பாருங்கள் ஓட்கா தான். பாட்டில் பார்த்தாலே பளபளான்னு இருக்குது. இங்கே பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஓட்காலாம் நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க ஓட்காலே. இது எல்லாமே ஓட்கா செக்ஷன் தான். ஓட்காலும் பல வெரைட்டி இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஃபுல் பாட்டில் வெறும் 300 ரூபாய் நண்பா. இங்கே பாருங்கள் பொய்சனாக கூட பாருங்கள் ரேட் போட்டிருக்காங்க பாருங்கள். நீங்கள் எங்கேயுமே வந்து ரேட் அலையினோ எவ்வளோ என்ன எல்லாமே க்ளீனாக எழுதி வச்சுருப்பாங்க. அது அந்த பாட்டிலுக்கு நேராக இது பாருங்கள் பாட்டிலே எப்படி இருக்குது பாருங்கள். இது வந்து 600 ரூபாய் தான் நண்பா. நல்லா ராயலாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் ராயலாக வேணும், கொஞ்சம் ஹை லெவலாக வேணுன்றவங்களுக்கும் இங்கே இருக்குது. அதனால் வந்து நம்ம கொஞ்சம் காசு கம்மியாக இருக்கிறதெல்லாம் வந்து லோ லெவல் நினச்சிடாதீங்க. அதெல்லாம் சூப்பர் குவாலிட்டி பிராண்டாக இருக்கும், நல்ல குவாலிட்டியானது தான். 90 ரூபாய்க்கெல்லாம் நல்லா சூப்பராக இருக்குங்க. நம்ம ஊரில் மாதிரி நாற்றலாம் அடிக்காது. இது பாருங்கள் இதெல்லாம் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும், இன்னும் நல்ல பிராண்டாக ராயலாக பார்க்குறவங்க. இதெல்லாம் பாருங்கள் கிட்டத்தட்ட இது ஒரு 1500 ரூபாய் தான் வருது பாட்டில், ஃபுல் பாட்டில். இது ஒரு 3000 ரூபாய் வருது ஃபுல் பாட்டில். இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக ராயலாக ரொம்ப விரும்புகிறவங்க இந்த மாதிரி செலக்ட் பண்ணலாம். ஆனால் ஃபுல் பாட்டில் கிடைக்கும், நல்ல 1 லிட்டருக்கு மேலேயே கிடைக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா விஸ்கி பிராந்தி. இங்கே பாருங்கள் ரெட் லேபிள் வச்சுருக்காங்க பாருங்கள். ரெட் லேபிள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது இந்த ஒரு காசுக்கு, கிட்டத்தட்ட வந்து 90 ரூபாய் சாரி 900 ரூபாய் வருது ரெட் பாட்டில், ரெட் லேபிள். ஆனால் ஃபுல் பாட்டில் இங்கே பாருங்கள் கிட்டத்தட்ட 10 லிட்டர் இருக்கும் போல் இருக்குது இந்த பாட்டில். அடுத்து ஒரு முக்கியமான செக்ஷன் போவோம். என்னென்னாக்கா ஷாம்பேன். இங்கே வந்து ஃபேமஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷாம்பேன் தான். இந்த செலிப்ரேஷன் பண்ணுற காலத்தில் வந்து ஷாம்பேன் வந்து நிறையவே இங்கே வந்து வாங்கி குடிப்பாங்க. ஒயின் அப்புறம் ஷாம்பேன் இது வந்து ரொம்ப நிறையா வந்து இங்கே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க பார்ப்போம். இது பாருங்கள் நம்ம ஊரில் வந்து ஷாம்பேன் வந்து கிடைக்கிறதுல அதிகமாக ரொம்ப ரேரு. இங்கே பார்த்திங்கன்னா சகஜமாக வந்து கிடைக்கும் ஷாம்பேன். இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஷாம்பேன் பாட்டில் தான். நிறையா ஃப்ளேவர்ஸ் வச்சுருக்காங்க, நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஷாம்பேன் பாட்டில்ஸ் தான். ஷாம்பேன் பார்த்தீங்கன்னா அதுவும் பாருங்கள் என்ன ரேட் வந்திருக்கு. கிட்டத்தட்ட நம்ம ஊர் காசுக்கு வந்து 200 ரூபாய் வருது ஒரு பாட்டில். இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா 200 ரூபாய் பாட்டில் தான். இதெல்லாமே ஷாம்பேன் பாட்டில்ஸ். ரேட் அதிலே போட்டிருக்காங்க பாருங்கள். இதெல்லாமே வந்து ஷாம்பேன் தான். 300 ரூபாய் இந்த பாட்டில்லாம். இதெல்லாம் வந்து 300 ரூபாய் பாட்டில்ஸ். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷாம்பேன் தான். எல்லாமே ஷாம்பேன் பாட்டில்ப்பா. நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஷாம்பேன் தான். பியர் பாட்டில்ஸ் ஃப்ரிட்ஜில் எல்லாத்தையும் இருக்குது பாருங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 5 லிட்ரு நம்ம பெப்சி 7 அப் கோகோகோலா வரும் இல்லையா, அந்த மாதிரி வந்து பாருங்கள் பெரிய பெரிய பாட்டில்ஸும் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பாருங்கள் பெரிய பாட்டில் இது பாருங்கள் கிட்டத்தட்ட 3 லிட்ரு போட்டிருக்காங்க இந்த பாட்டில். இது வந்து பியர் தான். இது வந்து என்ன நம்ம ஊருக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா சொல்லணும்னா 100 ரூபாய் நண்பா.
3 liter bottle. நம்ம ஊர்ல பெப்சி 7 அப் மாதிரி பெரிய பாட்டில் வெறும் 100 ரூபாய் பியர். இந்த பியர்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது, 50 ரூபா இந்த பியர் பாட்டில். இதெல்லாம் பாருங்க, வேலை போட்டுருக்காங்க பாருங்க, வெறும் 50 ரூபா நம்ம இந்த பியர் பாட்டில்ஸ் எல்லாமே வந்து 50 ரூபா தான். கூலிங் ஆகணுமா கூலிங் இல்லாதமா எது வேணால் நீங்கள் கிடைக்கும். வெறும் 50 ரூபாய்க்கு பியர் பாட்டில், 50, 60, 70 எல்லா ரேஞ்சிலையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பியர் கிடைக்கும். இந்த பியர் பாட்டில்லாம் பார்த்தீங்கன்னா 150 ரூபா நம்ம கிட்டத்தட்ட 3 லிட்டரு பியர் பாட்டில் வெறும் 150 ரூபாய்க்கு தான் கிடைக்குதுங்க. உங்களுக்கு நல்லா ஃப்ரீயாக அழகாக ஷோகேஸ் மாதிரி அடிக்க வச்சுருப்பாங்க, நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி உங்களுடைய விருப்பத்துக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இங்கே வந்து லிமிட் எல்லாம் கிடையவே கிடையாது. பக்கத்துலேயே பார்த்தா ஸ்நாக்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள், இங்கேயே நீங்கள் வந்து இந்த மாதிரி சிப்ஸ் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் இதை வாங்கிட்டு ஒரு பாட்டில் வாங்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது, மன அழுத்தமே கிடையாது. மன அழுத்தத்துக்கு தான் குடிக்கிறோம் சொல்லுவாங்கன்னா, நம்ம நிறைய மக்கள் வந்து குடிக்கிறது வந்து மன அழுத்தத்தினால தான் குடிக்கிறாங்க, பிரச்சனை இருக்குது உடம்பு வலி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வழியை விட இந்த கியூவில் நின்று சரக்கு வாங்கி அதுக்கப்புறம் வந்து அதுக்கு மேலே 100 கொடு 50 கொடு 20 கொடு 10 கொடுன்னு வாங்கி இதெல்லாம் எவ்வளோ மன அழுத்தத்துக்கான விஷயம் பாருங்கள். இந்த சரக்கு வாங்கி குடிக்கிறது எவ்வளோ பிரச்சனை இருக்குது இந்தியாவில், எவ்வளோ ஈஸியாக முடிக்க வேண்டிய விஷயத்த வந்து எவ்வளோ வந்து வற்புறுத்தி மனுஷனை வந்து எப்படியெல்லாம் நசுக்கி எவ்வளோ கஷ்டத்துக்கு உள்ளாக்கியிருக்காங்க பாருங்கள் நம்ம ஊரில். இங்கே பாருங்கள் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது, ஈஸி தான், ஃப்ரீயாக வாங்கிட்டு ஃப்ரீயாக போய்ட்டு குடிச்சிட்டே இருக்கலாம், நிம்மதியாக ரெஸ்ட் எடுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டைம் லிமிட்லாம் கிடையவே கிடையாது. டைம் வந்து நீங்கள் எந்த சமயத்தில் வேணால் நீங்கள் வந்து சரக்கு வாங்கலாம். சில 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 சூப்பர் மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா 24 hours இருக்குது, அங்கேயும் வந்து உங்களுக்கு சரக்கு எப்பயுமே கிடைக்கும். அதேமாதிரி அன்லிமிட்டட் நீங்கள் வந்து எவ்வளோ பாட்டில் வேணால் வாங்கி நீங்கள் வந்து வீட்டில் வச்சுக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மினி பார் மாதிரி எல்லா வீட்லேயும் வந்து செட் பண்ணி வச்சுருப்பாங்க. எல்லா வீட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மினி பார் இருக்கும், வித விதமாக ஒயின் அப்புறம் ஷாம்பெயின் அப்புறம் இந்த மாதிரி ஹோட்டா இந்த மாதிரிலாம் அழகாக வாங்கி வீட்டில் அடிக்க வச்சுருப்பாங்க. கெஸ்ட்டு அப்புறம் ஃபெஸ்டிவல் இந்த மாதிரி வரும்போது ஈஸியாக எடுத்து வந்து குடிக்க இந்த மாதிரி வந்து பயன்படும். அதனால் வந்து இங்கே வந்து லிமிட்டெல்லாம் கிடையாது, நீங்கள் வந்து ஒரு பாட்டில் தான் வாங்கணும் ரெண்டு பாட்டில் தான் வாங்கணும் அந்த மாதிரியான லிமிட்டும் கிடையாது. நீங்கள் எவ்வளோ வேணால் வாங்கி வீட்டில் வச்சுக்கலாம், எந்த சமயத்தில் வேணால் வாங்கி வைக்கலாம் சரக்கு. இங்கே பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஆண் பெண் ரெண்டு பேருமே குடிப்பாங்க. பெண்கள் வந்து நிறைய வந்து ஒயின் சாப்பிடுவாங்க, அப்புறம் வந்து ஷாம்பெயின் பியர் நிறைய பேர் ஒர்க்காக கூட குடிப்பாங்க, அது அவங்கவுங்களோட பொறுத்து. ஸோ இங்கே வந்து இது வந்து காமனாக நடக்கக்கூடிய விஷயம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆண்களும் பெண்களும் வந்து சரக்கு அடிக்கிறது வந்து இங்கே ரொம்ப வந்து ஒரு இயல்பான விஷயம். இது வந்து இங்கே வந்து பெரிய குத்தமாலாம் பார்க்க மாட்டாங்க, ரொம்ப ஃப்ரீடமாக இருப்பாங்க. நம்ம ஊரில் வந்து பெரிய பிரச்சனையே பார்த்திங்கன்னா வெளிநாட்டு சரக்கா, வெளிநாட்டு சரக்குனா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் ரொம்ப அதிகமாக இருக்கும் வேலை அப்படின்னு சொல்லி நினைப்போம், அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்களா இதுதாங்க உண்மையான ரேட்டு. நான் லோக்கலாக ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வந்து அது எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு முழுக்க முழுக்க நான் காட்டியிருக்கேன். பார்த்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு வந்து ஒரு குவாட்டர் கிடைக்குதுங்க இந்த ஓட்கா அப்படின்றது, அப்படின்னா 50 ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு ஒயின் கிடைக்கும், 50 ரூபாய்க்கு வந்து ஷாம்பெயின் கிடைக்கும். இந்த ரேஞ்சில் தாங்க இங்கே ஸ்டார்ட் ஆகுது, அது வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கும், எந்த பிரச்சனையுமே இல்லாமல் வந்து நீங்கள் வாங்கிட்டு போகலாம். எக்ஸ்ட்ரா வந்து 1 ரூபா கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. அதே மாதிரி கியூவில் நிற்கணும் வந்து திருட்டுத்தனமாக வாங்கணும் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து வாங்கி குடிக்கலாம், இந்த மாதிரியான சிஸ்டம் தான் இங்கே இருக்குது. ஏன் அதை நான் சொல்ல வரேன்னா, ரஜினி ஒரு படத்தில் சொல்லுவார்ல இந்த மாதிரி நிறைய வந்து திருட்டுத்தனமாக வந்து சுருட்டு குடிச்சிட்டே இருந்தேன், ஒரு நாள் அப்பா வந்து வீடு நிறைய ஃபுல்லாக வந்து சுருட்டு கட்டாக வச்சுட்டு போய் குடி அப்படின்னாரு. நான் குடிச்சு எனக்கு அந்த புகை நாற்றமே வந்து கொமட்டிடுச்சு, அதுக்கப்புறம் நான் வந்து அந்த சுருட்டு குடிக்கிற பழக்கமே விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி. ஒருத்தர் குடிக்கிறானா அவனை குடிக்க விடுங்க, ஃப்ரீயாக குடிக்க விடுங்க, அவன் வந்து குடிச்சு பார்த்துட்டு வேறு என்ன வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திருந்த போகிறான், இல்லைனா அதை வந்து தூக்கி போட போகிறான். ஆனால் அந்த குடியை வந்து குடிக்கிறதுக்கும் வாங்கிறதுக்கும் வந்து பல போராட்டங்கள் பண்ண வேண்டியதாக இருக்குது, பல நிலைமை வந்து மோசமாக இருக்குது இந்தியாவில். அதனால் வந்து தயவு செஞ்சு இதை வந்து முன்னெடுத்து கொஞ்சம் ஃப்ரீடமாக வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும். அதேமாதிரி நம்ம மக்கள் வந்து எப்படி பிஹேவ் பண்ணணும், பொது இடங்களில் வந்து குடிச்சிட்டு கலாட்டா பண்ணக்கூடாது, பொது இடங்களில் வந்து மற்றவங்களை வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது, குடிச்சிட்டு எப்படி வந்து அவங்களுடைய உடைமைகளை பார்த்துக்கணும் அவங்களோட உடலை பார்த்துக்கணும் அப்படின்ற நாலேஜ் எல்லாம் அவங்களுக்கு தேவைப்படுது, அதெல்லாம் வந்து நீங்கள் வளர்த்துக்கணும். அப்படி இருந்தால் நம்ம நாடும் வந்து பார்த்திங்கன்னா முன்னேறும், இந்த சரக்கு விதத்துலேயும் சரி இந்த மாதிரி கொள்ளைகள் நடக்காமல் எல்லா மக்களும் வந்து ஃப்ரீயாக வந்து சரக்கு வாங்கி குடிச்சிட்டு சந்தோஷமாக இருக்கலாம், யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம். நான் இந்த வீடியோ மூலமா என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் வந்து நிறைய வந்து பிரச்சனை நடக்குது இந்த சரக்கு வாங்குற விஷயத்தில். பார்த்தீங்கன்னா இந்த ஒயின் ஷாப்பில் வந்து எவ்வளோ மக்கள் வந்து நம்ம குடிமக்கள் வந்து நைட்டில் வந்து வெயிட் பண்ணுறாங்க, கியூவில் வெயிட் பண்ணுறாங்க,
ஒரு நாள் ஃபுல்லாக வந்து வேலை செஞ்சு அவங்களுடைய வருமானத்தை எடுத்துகிட்டு வந்து தான் வந்து குடிக்கவே வராங்க. அப்படி வரவங்களை வந்து எவ்வளோ மரியாதை குறைவாக வந்து நடத்துகிறாங்க அப்படின்றத வந்து நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. நாயை விட வந்து கேவலமாக வந்து நடத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் துளி கூட மரியாதையே கிடையாது. இதெல்லாம் போக அந்நிய விலைக்கு வந்து ஒரு 100 ரூபா கோட்டைனாக்க அதில் 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க, 10 ரூபா பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க. அப்புறம் ஃபுல் பாட்டில் ஆஃப் பாட்டிலெலாம் உங்களுக்கு தெரியும் 40 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க. இதெல்லாம் அநியாயமாக ஒரு கொள்ளை நடக்குது. இதில் எழுதி வச்சுருக்காங்க, குடி குடியே கெடுக்கும் நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு அப்படின்னு சொல்லி எழுதி வச்சு விற்கிறாங்க. கவர்மெண்ட்டே வந்து விற்கிது. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சகஜமாக வந்து மக்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. நியாயமான விலையில் போய் மக்களுக்கு வந்து அது கிடைக்க மாட்டேங்குது. இப்போ இருக்கிற நிறைய குடிமக்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வீடியோ எடுத்து அது சம்மந்தமாக வந்து ஒயின் ஷாப்பில் பிரச்சனை பண்ணியெல்லாம் போட்டிருக்காங்க. ஆனாலும் இது வரைக்கும் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்ச மாதிரியே எனக்கு தெரியல. அது தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. அது வந்து மிகப்பெரிய பகல் கொள்ளையாக வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சு ஓப்பனாக வந்து கொள்ளடிச்சிட்ருக்காங்க. அந்த நிலை வந்து மாறணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. நம்ம குடிமக்கள் வந்து அவங்க ஒரு கஷ்டத்துக்காக தான் குடிக்க போகிறாங்க. அது வந்து குடி வந்து நான் சப்போர்ட் பண்ண விரும்பலை நல்லதுன்னு சொல்லிட்டு, ஆனால் வந்து வேறு வழியில் விற்கிறாங்க, வேறு வழியில் குடிக்கிறாங்க. அதை வந்து ஏன் வந்து ஃப்ரீயாக வந்து ஒரு ஃப்ரீடமாக ஒரு நார்மலாக ஒரு ஈஸியாக போய் வந்து வாங்கி குடிக்கிற மாதிரி வந்து பண்ண மாட்டுறாங்க. அது வந்து ஒரு நியாயமான ஒரு வேலை, இதுதான் வேலை. இதுக்கு மேலே வந்து 5 or 10 வந்து எக்ஸ்ட்ரா கேட்கக்கூடாது அப்படின்ற நிலையை வந்து ஏன் ஃபிக்ஸ் பண்ண மாட்டுறாங்க. இந்த நிலை வந்து மாறணும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஊர்லலாம் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக வந்து கிடைக்குது, எங்கே வேணாலும் கிடைக்குது, எந்த பிரச்சனையும் இல்லாமல் நியாயமான வேலையில் கிடைக்குது அப்படின்னும் போது மக்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. இந்த மாதிரி நம்ம ஊர்லேயும் கிடைச்சிச்சுன்னா நம்ம மக்கள் வந்து சந்தோஷமாக இருப்பாங்க. இதை வந்து நம்ம அரசாங்கத்தை மட்டும் கொடுத்து சொல்ல முடியாது, நம்ம மக்களுக்கும் வந்து அந்த நாலேஜ் வரணும். குடிச்சிட்டு எந்த மாதிரி பிஹேவ் பண்ணணும் அப்படின்ற நாலேஜ் நம்ம மக்களுக்கு இருக்கணும். அதை வந்து நீங்கள் கற்றுக்கணும். அப்படி இருந்தால் நம்ம நாடும் வந்து முன்னேறும். இந்த வெளிநாடு மாதிரி நம்ம ஊர்லேயும் வந்து இந்த சரக்கு பிரச்சனை வந்து ஈஸியாக கிடைக்கும், எல்லா இடத்துலையும் வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். அதுக்கு வந்து மக்கள் வந்து நீங்கள் தான் வந்து யோசிக்கணும். அதுக்கு வந்து நீங்கள் தான் வந்து ஒரு முன்னுதாரணமாக நடந்துக்கணும். சரி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜெய் செஞ்சு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அனைத்து குடிமக்களுக்கும் நன்றி. See you. Bye-bye. Take care.